தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய நிலையில் பாமக கிங் மேக்கராக விஸ்வரூபம் எடுத்து வருகிறது பாமகவை பொறுத்தவரை எந்த அணியிலும் இணையாமல் தனி செயல் திட்டத்துடன் இயங்கி வருகிறது கடந்த காலங்களில் சொந்த வாக்கு வங்கியில் ஏற்பட்ட சரிவை சரி செய்வதிலும் அந்த கட்சி தீவிரம் காட்டுகிறது தற்போதைய சூழலில் பாமகவின் பக்கம் அரசியல் கட்சிகளின் பார்வை திரும்பியிருக்கிறது அண்மையில் நடிகர் ரஜினிகாந்தை வட மாவட்ட பிரமுகர் ஒருவர் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பின் போது தன் மீதான பாமகவின் கோபம் குறித்து விரிவாக கேட்டு இருக்கிறார் ரஜினிகாந்த் ஆனால் ரஜினி பற்றியெல்லாம் பாமக தற்போது கவலைப்படுவதே இல்லை இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது விஜயகாந்த் பாணியில் வட தமிழகத்தை ரஜினி வைப்பதுதான் இந்த சந்திப்பில் வெளிப்பட்டிருக்கிறது அதேபோல பாஜகவும் பாமகவை குறிவைத்து வலை இந்த வலையில் பெரிய தலைகள் எதுவும் சிக்கவில்லை இருந்தபோதும் சிக்கிய தலைகளை வைத்துக்கொண்டு வட தமிழகத்தில் பிரம்மாண்ட கூட்டங்கள் மாநாடு நடத்துவதில் பாஜக மும்முரம் காட்டுகிறது தற்போது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்ற நினைக்கிறது திமுக இந்த கட்சிகளுக்கு பதில் பாமகவை உள்ளே கொண்டு வருவதில் வட மாவட்ட திமுக தலைவர்கள் படுமும்முரமாக இருக்கின்றனர் வட தமிழகம்தான் கடந்த தேர்தல்களில் திமுகவுக்கு கை கொடுத்தது ஆகையால் பாமகவுடன் கைகோர்த்தால் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் வெற்றிடத்தை நிரப்புவது மட்டுமல்ல கூடுதல் இடங்களும் கிடைக்கும் என கூறி வருகின்றனராம் வட தமிழக திமுக பிரமுகர்கள் இப்படி பிரதான கட்சிகள் புதிய கட்சிகள் அனைத்தும் பாமகவை நோக்கி நகருகின்றன மீண்டும் வரி தேர்தல் காலங்களில் பாமக கிங் மேக்கராக உருவெடுக்கிறது என்பதையே இவை அனைத்தும் காட்டுகின்றன இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க